வணக்கம், வெல்கம் பேக் டு விடியலே பியூட்டி தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நல்ல முடி கட்டையாக திக்காக லாங்காக இருந்தது. பட் இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து என்ன பேக் போட்டாலும் ஒர்க்காக மாட்டேன், ரொம்ப ஒல்லியாக இருக்குது, முடி வந்து ரொம்ப நர நிறையாக ஒரு மாதிரி திருத்திரியாக இருக்குது, ரெட்டை ரெட்டையாக முடி வெடிக்குது, முடி கொட்டிக்கிட்டே இருக்குது. நானும் நிறைய நேச்சுரல் ரெமெடி ட்ரை பண்ணியிருக்கேன், பட் எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு டேண்ட்ரஃபாக கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறமா முடிக்கு ஹேர் லாஸ் பண்ணுது அப்படின்னா அந்த ஹேர் லாஸை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம பேக் போடும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹேர் க்ரோத் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். இப்போ வந்து ஹேர் க்ரோத்துக்காகவும் ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த சொட்டையிலெல்லாம் முடி வளர்கிறதுக்காகவும், முடி வந்து அந்த தேங்காய் நார் மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நல்லா முடியை சில்கியாக சைனியாக கொண்டு வரதுக்கும் இந்த ஒரு பேக் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கக்கூடியது வந்து ஃப்ளாக்ஸீட். இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது. இப்போ ஆன்லைன்லேயும் ஃப்ளிப்கார்ட் அமேசான் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கிடைக்குது, நம்ம வாங்கிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிய வச்சுருங்க. நல்லா கொதிய வச்சிட்டோம் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜெல்லு மாதிரி வரும், நல்லா ஒட்டிக்கிட்டு நல்லா கம்பி பதம் அப்படின் மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த ஜெல்லு வந்து நல்லா அப்படியே நம்மளுக்கு கையில் ஒட்டிக்கிட்டு அப்படி நல்லா தெரியும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சுட சுட ஆவி பறக்க 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 நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஜெல்லாக இருக்கனால ஃபில்ட்ரு பண்ண கஷ்டமாக இருக்கும். நான் ஆவி பறக்க ஃபில்ட்ரு பண்ணும்போதே வந்து பாதி இது வந்து ஃபில்ட்ரு பண்ண முடியல, இந்த பவுலில் காமிச்சிருக்கேன். ஸோ ஒரு காட்டன் கிளாத்தில் ஃபில்ட்ரு பண்ணோம்னா ஜெல்லெல்லாம் வந்துடும். ஸோ இதை வந்து இன்னொரு தடவை நான் அகேன் தண்ணி ஊற்றி திருப்பி ஜெல் எடுத்து நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து இந்தளவுக்கு நம்ம ஜெல்லு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜெல்லை நம்ம ஃபேஸுக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணுறதுக்கும், ஃபேஸில் உள்ள அந்த இரிட்டேஷன் அது மாதிரி எதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பொலிவாகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ ஸ்பூனில் எடுத்தால் என்னால் எடுக்க முடியல, அப்படி ஜெல் ஆயிடுச்சு, அப்படியே தான் கொட்டணும். இப்போ வந்து 1 கப் ரைஸ் எடுத்துருக்குறேன். ரைஸ் வந்து நம்ம சில்கியாக சைனியாக கொண்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கூடவே வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கூடவே கடுகு ஆயில் இல்லைனா கோகோனட் ஆயில் இருந்துக்கலாம், எடுத்துக்கோங்க. அது வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அந்த ஜெல்லு, ஃப்ளாக்ஸீட் ஜெல்லு, ரைஸ் ஆயில் இவ்வளோ தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதெல்லாம் மறைச்சோம் அப்படின்னா சூப்பரான ஒரு க்ரீமியாக நம்மளுக்கு கிடச்சிரும், நல்ல ஒரு சாஃப்டாக மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரியே கிடச்சிரும். கொஞ்சம் ஜெல்லு வந்து, அதாவது ஃப்ளாக்ஸீட் ஜெல்லு வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதுவும் நம்ம வந்து இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை எடுத்துகிட்டு அந்த ஜெல்லோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் வழுக்கு வழுக்கு வழுக்குன்னு இருக்கும், ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ கையிலே நல்லா இந்த மாதிரி மசிச்சு பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ஒரு க்ரீமியாக நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் கூட இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெடி பண்ண முடியாது, பட் நம்ம கையாலே இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். மிக்ஸியில் அரைக்கலாமான்னு கேட்கலாம், அரைச்சோம் அப்படின்னா ஈஸியாக இருக்குமே அப்படின்னு நினைக்கலாம். ஆல்ரெடி நம்ம மிக்ஸியில் தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதில் ஹீட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் கையில் மசித்தோம் அப்படின்னா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ பாதி வந்து ஹீட்டாகவும் பாதி வந்து நம்ம கையிலே மசித்து அதை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இதை அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஹேரில் வந்து கீழே திப்பி திப்பியாக இருக்கும் அப்படிங்கிறலாம் கிடையாது. என்னோடய கரண்ட்டில் என்னோடய முடி வந்து இப்போ இப்படி தான் இருக்குது, இப்போ நல்லா பார்த்தாவே தெரியும். நல்லா சுட்டு சுட்டையாக, கொஞ்சம் வால்யூமாகவே இல்லாமல், திக்காக இல்லாமல், கொஞ்சமாக ஒல்லியாக, எண்ணெய் தேய்ச்சி பின்னா அப்படி தானே இருக்கும், அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. பட் ஹேர்லாஸை வந்து சூப்பராக கண்ட்ரோல் ஆயிடுச்சு எனக்கு. சீப்பில் வந்து சுத்தமாக ஒரு முடி கூட வரல எனக்கு. இப்போ பார்க்கலாம், ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது முடி வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக 1 முடி இல்லை 10 முடி கூட வரும். பட் நம்ம நல்லா ப்ராப்பராக அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து நம்ம அட்லீஸ்ட் 30-60 நாள் வரைக்கும் கண்டினியூஸாக நம்ம அப்ளை பண்ணும்போது வாவ் 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 சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். முடி கொட்டவே கொட்டாது, முடியலனாலும் லாங்காக திக்காக அடர்த்தியாக கொண்டு வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட் நான் வேர் பகுதியில் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணிவிட்டு தென் ஒவ்வொரு முடியாக பிரித்து 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 நம்ம ரூட் வேர்லலாம் அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது ரூட்டில். அப்போ வந்து நம்ம ஹேருக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாக கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ரூட்டில் நம்ம அப்ளை பண்ணும்போது இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கீழெல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸில் விழுவோம், ஒட்டிக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப அப்ளை பண்ண வந்து ரொம்ப ஈஸியாக அப்படியே வழுக்கு வழுக்கு வழுக்குன்னு இருக்கும். அப்படியே முடியை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா சல்லுன்னு மேலே தொட்டு
கீழே வர்ற மாதிரி நல்லா வழுக்கு வழுக்கு வழுக்குன்னு தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு முடியும் இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம முடியை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ண மாதிரி ரொம்ப சூப்பராக கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த சுருண்டு சுருண்டு இருக்க முடிக்கு வந்து ரொம்ப சூப்பரான சொல்யூஷனாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் பேக் அப்ளை பண்ணலாம். மொத்தமாக அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணுறதை விட கொஞ்சம் ஹேர் பேக்கை வந்து இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஹேரை வந்து நல்லா ஒரு ஸ்ட்ரைட்டனாக கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எல்லா பேக்கும் இந்த மாதிரி அப்ளை பண்ணலாமா கேட்டால் எல்லா பேக்குமே அந்த மாதிரி அப்ளை பண்ண முடியாது. ஒரு சில ஹேர் பேக் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஹேரை வந்து சில்கியாக ஷைனியாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஹேர் பேக் மட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு முடியாக பிரித்து 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 இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இழுத்து விட்டோம் அப்படின்னா அப்படியே சூப்பராக நம்ம முடி வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா அதே இப்போ எப்படி விட்டுருக்கோமோ அதே மாதிரி சூப்பராக கொண்டு வரும். நல்லா தேங்காய் நார் மாதிரி இருக்க முடியா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நல்ல ஒரு அடர்த்தியும் கொடுக்கும். இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஒரு 40 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். என்னோடய ஹேரோட ஸ்ட்ரக்சர் அண்ட் உள்ளே இருந்த முடி வந்து எப்படி இருக்குது, சிக்கே இல்லை என் முடியில் பார்த்தீங்க அப்படின்னா. நான் சீவனத்துக்கு அப்புறமும் காய்க்கிறேன். இப்போ சிக்கே இல்லை என் முடியில் அப்படி தொட்டோம் அப்படின்னா மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே சல்லுன்னு கீழே வந்துடும். ஸோ நல்லா அடர்த்தியாகவும் முடி இருக்கும். நல்லா சூப்பராக ஒரு சில்கி ஷைனியாக கொண்டு வரதுக்கு இந்த பேக் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் தலையை வந்து நல்லா சீவிட்டு வந்துட்டேன். சீவிட்டு வந்ததுக்கப்புறமே என் முடி வந்து சூப்பராக தான் இருக்குது. அந்த தேங்காய் நார் மாதிரி ரொம்ப வர வர வரலாம் இல்லை. முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தோம் அப்படின்னா என் முடிக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். நான் பார்த்தாவே தெரியும் சூப்பராக ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்ல முடியன் வாழ வாழ்த்து.